வணக்கம் வணக்கம். இப்ப ஒரு என்னுடைய ஜோதிட பிரியர்களே, மாணவர்களே, வணக்கம் உங்களுக்கு. இப்ப ஒரு சில ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன். விதியை வெல்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஜோதிட அறிஞர்கள் எல்லாம் சொன்னதை இப்போ வீடியோ போட்டு யூடியூப்ல வந்ததாக பார்த்தேன். நான் குலே பகாவளி படத்திலேயே நம்மளுடைய பழைய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லும்போது கூட விதியை மதியால் வெல்லலான்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்போலாம் அது வந்து ஒரு வார்த்தை தானே, ஒரு வெல்வது என்பது ஒரு வார்த்தை தானே, அதை நாம் வந்து மறுக்கக்கூடாது இல்லையா? வெல்வோம் அப்படிங்கிறதுனால தானே இவ்வளவு அறிவியல் கண்டுபிடிப்பெல்லாம் வந்திருக்கே தவிர, ஆனால் அறிவியல் கண்டுபிடிப்பு என்னவோ விதியின் வசத்தில் தான் நிற்கிது இல்லையா? மனிதன் யார் சாகலை? யார் எல்லாருமே ஒரே மாதிரி வாழ்ந்துட்டாங்களா என்ன? அது இல்லை இல்லை. அந்த ஒரே காரணத்தினால நாம் வந்து விதியின் வழியாக தான் போக முடியும். விதி எப்படி கூட்டிகிட்டு போதோ அப்படி தான் கூட்டிகிட்டு போகும். விதியை தான் ஜோதிடம் என்னங்கிறது சொல்லுது. ஆனால் இந்த மாற்று வழி சிந்தனை ஜோதிடர்கள் அறிஞர்கள் போட்டுக்கிறாங்க, அதான் பிராக்கெட்டில் சொல்கிற திருடர்கள் அவர்கள். நீங்கள் நான் சொன்னால் நீங்கள் ஏன் சார் இவ்வளோ அசிங்கமாக வைகிறீங்கன்றீங்க? வேறு வழி நான் என்ன செய்கிறது? வேறு அவங்கள உயர்த்தி பிடிக்க முடியலையே. உயர்த்தி பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஒன்றும் நல்லவங்களும் கிடையாது. ஜோதிடத்தில் இல்லாததெல்லாம் சொல்கிறாங்க, அதில் நமக்கு வேதனையாக இருக்குது. உண்மையிலேயே வேதனையாக இருக்கிற காரணம் அதுதானே. இப்போ நான் வருது பாருங்க, நான் வார்னிங்னு போட்டு மனசு சரி இதாக இவங்க இவங்கெல்லாம் இதெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு காட்சி ஒன்று இப்போ உங்களுக்கு டிவியில் போடு. இதை நீங்கள் சைடில் கூட பார்த்துக்கலாம். பூராமே ஆக்சிடென்ட்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறக்கு போடுறோம். ஒரு மனிதன் தன்னுடைய என்ன மதியை கொண்டு ஸ்டேரிங்கை பிடிச்சி வண்டி ஓட்டுறார். மதியில் தான் ஓட்டுறார், வீதியில் ஓட்டலை அவங்கபடி. இந்த மதியில் ஓட்டக்கூடியவருக்கு பின்னாடி வந்து இடிக்கிறது, முன்னாடி சைடில் வந்து இடிக்கிறது, முன்னாடி பிரேக்கை போட்டதுனால இவர் போய் முட்டுறது, இப்படியெல்லாம் இருக்கே. இதுக்கு பேர் மதியா வீதியா? நீங்கள் தான் சொல்லணும். என்னோட அன்பு நண்பர்களே, நீங்கள் தான் சொல்லணும். விதிவசத்தால் தான் எல்லாமே நடைபெறுமே தவிர மதிவசத்தால் கடைசி வரைக்குமே முற்று பெறாது. எல்லாமே மாற்றத்துக்கு உண்டான அமைப்பு என்று சொல்ல பின்னாடி, மாற்றம் என்பது நிரந்தரமானது அப்படி என்று சொல்ல பின்னாடி, அங்கே விதிதானே மாற்றிக்கொண்டிருக்கிறது, மதி மாற்றவில்லையே. அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி இருக்கணும்? இவங்க எழுதுவாங்க, அதாவது வந்து அழகாக எழுதிடுறாங்க, விதியை வெல்வது எப்படி? ஆட கடவுளே, ஏப்பா அவனுக்கு விதி என்னன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா ஜோதிடம் ஏன்னா இவங்க சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலைகள். நீங்கள் விதியை இப்படி போய் இப்படி செஞ்சால் விதி, நீங்கள் தகடு மந்திரிச்சு கொடுத்தால் விதியை வெல்லலாம், மந்திரங்களை ஜபித்தால் விதியை வெல்லலாம், கோயிலுக்கு சென்றால் விதியை வெல்லலாம், இன்னும் சொல்லக்கூட அன்னதான பிரபுகள் பரிகாரங்கள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பரிகாரங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்களே, இவற்றை செய்தால் விதியை வெல்லலாம். அன்பு நண்பர்களே, இதெல்லாம் ஏமாற்று வித்தை நண்பர்களே. விதி என்னன்னு சொல்லிட்டு போறதோட ஜோதிடத்தினுடைய வேலை முடிஞ்சிருச்சு தலைவரே. நாங்கள் விதியை மாற்றுகிறோம் என்று எந்த ஜோதிடர் சொல்கிறாரோ அவர் ஜோதிடம் சொல்லவில்லை, உங்களை ஏமாற்றுகிறார். 100% இல்லை, 100,000 மடங்கு உங்களை ஏமாற்றுகிறார். ஏன்னா ஜோதிடத்தில் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சொன்னது கிடையாதுங்க. பழைய ஜோதிட நூல் எதுலேயுமே இன்ன கோல் இவ்வாறு இருந்தால் இன்ன பலன் அதோடு முடிஞ்சு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அநேக விஷயங்களையும் பிரித்து பிரித்து போட்டதுனால, நீங்கள் தான் ஒட்டு மொத்தமாக கூட்டி ஒரு தனி மனிதனுக்கு எவ்வாறு அவனுக்கு உரைக்கணும்னு சொல்கிறப்ப கால தேச வர்த்தமான ஜாதி மத நிறபேத யுக்தி சுருதி அனுபவத்துடன் சொல்லுங்கன்றாங்க. ஏன் ஜாதி மத நிறப்பேர்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால அவர்களை அறிந்து அவர்களுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் ஜோதிட பலன்களை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்கே தவிர, ஒரு காலம் பரிகாரத்தை சொல்லலைங்க, பலன் தான் சொல்ல சொல்லி இந்த வாக்கியம் சொல்லுதே தவிர, அவனுக்கு நீ இப்போ இதை சொல்லி இதுக்கு இந்த பரிகாரம் சொல்லுன்னு சொன்னால் நாங்கள் என்னமே செய்யலாம், விதியை மாற்றிடுவோமுங்க. சத்தியமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே, அத்தனைனா அத்தனை உயிர்களும் அத்தனை உயிரற்ற அத்தனையுமே விதிக்கு கட்டுப்பட்டு தான் வாழுதுங்க. விதி வெல்வதால் தான்
இவ்வளவு அறிவியல் கண்டுபிடிப்பிலையும் இன்னும் மதங்கள் என்று நாம் கண்டுபிடித்தோமே. யூத, கிறித்தவ, இஸ்லாம், இந்து, சைவம், இந்து, சமணம், பௌத்தம், சைவம், வைணவம், சீக்கியம், இந்த எல்லா ரிலீஜனுமே இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னா, ஒரு புக்கை போட்டு வாழுதுன்னா அந்த புக்கை மாற்ற முடியாதுங்க. சகோக்கிரையை மாற்ற முடியாது, இந்து மத வேதங்களை மாற்ற முடியாது, பன்னிரு திருமுறையை மாற்ற முடியாது, 4000 திவ்ய பிரபந்தத்தை மாற்ற முடியாது, எந்த ஒரு நூலையும் அல் குர்ஆனையும் மாற்ற முடியாது, பைபிளையும் மாற்ற முடியாது, தோராவையும் மாற்ற முடியாது, கல்பசூத்திரங்களையும் மாற்ற முடியாது, தம்மபதத்தையும் மாற்ற முடியாது. இந்த புக்கு எல்லாமே ரிலிஜன் சார்ந்த ஒரு புக்கு, ஒரு ஒரு அவங்களுடைய ஒழுக்கத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம், மானுடம் ஒழுக்கமாக வாழ்வதற்கு அவர்களால் சொல்லப்பட்ட ஒரு புக்கு, ஒன்று கூட மாற்ற மாட்டாங்க. என்ன காரணம், விதி வென்றப்பட்டு, எந்த விதி வெல்லப்படுது, இவன் நினைத்தது நடக்காமல் இவர் நினைக்காதது நடந்து கொண்டிருக்கிறது. விவேகானந்தர் தாட்டில் விவேகானந்தரை கேட்கும் போது சொல்றார் இல்லையா, இறைவன் எங்க இருக்காருன்னு அவர் ரெண்டு தடவை அதை பேசுவார். அவர் இறைவன் சொல்லும் போது நீங்கள் நினைத்தது நடக்காமல் நினைக்காதது ஒன்று நடைபெறுகிறது இல்லையா, அங்குதான் இறைவன்கிறார். நம்ம அதைத்தான் விதிங்கிறோம், முடிஞ்சு போச்சு, அது என்னன்னு சொல்றதா நம்ம வேலை. அவர் இறை கோட்பாட்டாளர், அவர் அதை சொல்றார், நாங்கள் ஜோதிட கோட்பாட்டாளர், நாங்கள் அது விதின்னு சொல்லிடுறோம். இன்னொன்று, அவர் வந்து நாராயணனை கண்டேன்பார். எங்க நாராயணனை கண்டேன் சொன்னார்னா, தரித்திர நிலத்தில் நான் நாராயணனை கண்டேன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புடையவர், ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டேன்ற மாதிரி தரித்திர நிலத்தில் நாராயணனை கண்டேன்பார் விவேகானந்தர். இருக்கட்டும், இந்த கான்செப்ட் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்டிமேட்டா மனிதன் தன் கையில் இல்லாத செயல் இன்னொன்று நடக்கும்போது, நேச்சர் நடக்கும்போது அதுவே விதி. இங்கே பார்த்தீங்கல்ல, இந்த அதிசயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க இந்த டிவியில், எத்தனை அதிசயம் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, எத்தனை அதிசயம். அவருடைய கட்டுப்பாட்டில் தான், விதியுடன் தான் அவர் போறார் பாருங்க. இந்த கார் எங்கே போய் அவர் போய் மாட்டுறாரு பாருங்க. என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியதே இயற்கையின் மீது, விதியின் வாசத்தில் கொண்டு போய் எங்கேயோ என்னை சேர்த்து விடுறப்ப எப்படிங்க விதியை வெல்ல முடியும்? ஏங்க, விதியை வாசிச்சு போறதை தவிர வேற ஒண்ணுமே ஜோதிட சாஸ்திரத்துல நாங்க சொல்லலைங்க. இந்த ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் என்றால் அவை முழுக்க முழுக்க பொய்யானவையே. ஜோதிடம் எதிர்காலத்தை சொல்வதுடன் நின்று கொள்ளுமே தவிர எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சிந்தனை அங்கு எங்குமே கிடையாது. இது இந்த ஜோசியர்கள் தாங்கள் பிழைப்பதற்காக, தாங்கள் ஏமாற்றுவதற்காக, தங்களை ஒரு பெரியாளர் போல் காட்டிக் கொள்வதற்காக இவர்கள் விதியை வெல்வது எப்படி என்று உங்களை மடையனாக்குகிறார்களே தவிர, உண்மையில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க போங்க, நம்மளுடைய திருப்பதி சீனிவாச பெருமாள்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவரை போங்க, ஏழுமலையான்னுவீங்க, அவரை போய் பாருங்க, அங்கே அந்த கோயிலில் நீங்கள் போய் கேளுங்க, விதவிதமான கோடீஸ்வரர்கள் அங்கே உலா வந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அத்தனை பேருமே அவர்களுக்கு முதல் தலைமுறையில் அவர்கள் எல்லாம் 10 பைசா இல்லாதவங்க. இன்றைய தலைமுறையில் அவர்கள் அனைவருமே அந்த வம்சாவளி அமைப்பு வந்ததுனால, அந்த என்ன சொல்வீங்க, பரம்பரை முறைகள் அங்கே இருந்ததுனால, இன்னைக்கு லட்டு விற்கிறவர்களிருந்து படக்கடை, எத்தனையோ மாலை போடுறவங்க, எத்தனையோ நகை செய்கிறவங்க, எல்லாருமே கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. நல்லா கவனிங்க, 50 வருடத்துக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஆட்களே கிடையாது. அவர்கள் கோயிலுக்கு வர சொல்லி லெட்டர்லாம் போட்டது உண்டு. இன்னைக்கு அந்த கோயிலை பூட்டி போட்டு மக்களை கூட்டம் காமிச்சு அழகாக மக்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி சாதாரண ஆட்களும் கோடீஸ்வரராக இருக்கிறார்கள். சரி, கோடீஸ்வரரானார்களே, அது அவர்களுடைய விதியின் அமைப்பில் நடந்ததாக இருக்குமே ஆனால் அவர்கள் வீட்டிலும் துன்பங்களும் இருக்கு, துயரங்களும் இருக்கும். அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் இல்லை. நான் ஏன் அந்த தேவஸ்தானத்தை சொல்கிறேன் அப்படின்னா, அது ஒரு அற்புதமான தேவஸ்தானம். மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அவர்கள் வந்து அழகாக அந்த கௌசல்யா, சுப்ரஜா, ராமபூர்வா, சந்தியா, பிரபத்தியதேன் அந்த சுப்ரபாதத்தை சொன்னாங்க இல்லையா, அந்த நடுவத்தில் 80, 70, 80, 90 எல்லாம், அதில் அந்த கோயில் மிக பிரபல்யமாக வந்து அற்புதமாக இருந்துச்சு. அதனால்தான் அவங்களுக்கு தம்புராவோட அவங்களுக்கு செலவு வச்சிருக்கிறதாக பார்த்தேன். நான் அந்த கோயிலுக்கு போனது கிடையாதுங்க, ஆனாலும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் அதை சொல்கிறது என்னென்னா, இன்னைக்கு தகவல் வந்துகிட்டு இருக்கல கம்யூனிகேஷன்ஸில், ஆக விதியின் அடிப்படையில் அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். விதி என்ன அங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரம்பரை பரம்பரையாக அவர்களுக்குத்தான் செய்ய வேண்டும். அவர்கள் பரம்பரை, அவங்க அப்பா செஞ்சாரு,
அவங்க தாத்தா செஞ்சாரு, அவங்க அப்பா செஞ்சாரு, இப்ப மகன் செய்யறாங்க, அந்த முறை வச்சிருக்காங்க இல்லையா, அதுதாங்க விதி. அந்த விதியின் அடிப்படையில் அவர்கள் நல்லதாகவும் செல்வமாகவும் இருந்திருக்கிறார்கள், செல்வம் இல்லாமலும் இருந்திருக்கிறார்கள், அது அப்படியே போய்கிட்டு இருக்குங்க. சரி, இதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விதியை பத்தி பார்க்கும்போது, இங்கே அவர்கள் அன்று செல்வம் இல்லை, இன்று செல்வம் இருக்கு, அது விதியின் வசத்தால் ஓடுதே தவிர இவர்கள் யாரும் போய் உழைத்து கொண்டு வரவில்லை. அது கோயிலுக்கு வளர்ச்சி, கோயிலுடன் இவர்களும் சேர்ந்து வளர்கிறார்கள், இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் ஊர் இந்த பெருந்துறைக்கு பக்கத்தில் வந்து விஜயமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் வந்து ஒரு 8வது தீர்த்தங்கர் சந்திரபிரபா தீர்த்தங்கருடைய ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் கோபுரத்துடன் தான் இருக்கு, நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த கோயிலில் உள்ளே இருக்கிற சிலை, சந்திரபிரபா சிலை இல்லை, அதை எடுத்துட்டாங்க நம்ம, அது என்னமோ பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கோயிலை சுற்றி ஒரு 4 பேர் இருக்காங்க, அந்த கோயிலுக்கு பூஜை பண்ணக்கூடிய வம்சாவளி வம்சத்தினர்னு. இன்னைக்கு அந்த கோயிலில் வந்து ஒருத்தருமே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வழி இல்லை, அதனால அவங்களும் அதை எப்போவாவது திறப்பாங்க, போவாங்க வருவாங்க. ஆனால் அதே சமயத்தில் அது பின்னொரு காலத்தில் அது வேற ஒரு கோயிலாக வேறு மாதிரியாக ஏதாவது மாற்றம் அடைஞ்சு அது ஒரு புகழ் பெறுதுன்னு வைங்க, அந்த பூஜை பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் கோடீஸ்வரர்களாக மாறுவாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, விதி என்பது இயற்கையின் கட்டுப்பாட்டுக்குள் நாம் அனைவரும் வாழ்வதற்காக அமைக்கப்பட்ட. நான் சாதாரண உதாரணத்தை தான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன், கோச்சிக்கிறாதீங்க. மிகப்பெரிய உதாரணத்தை எல்லாம் நான் எடுத்து சொல்லலை. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி போய் பார்க்கக்கூடியது. ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு ஒரு கோயில்களுடைய வளர்ச்சிகள் நாம் கண்கூடாக பார்க்கக்கூடியதுனால சொல்கிறோம். திருநாங்கூர்னு சொல்லி மாயவரத்துக்கு பக்கத்தில் வந்து 13 திவ்ய தேசங்கள் இருக்கும், அந்த கோயிலெல்லாம் போய் பாருங்கள். அந்த கோயிலை வழிபாட்டுக்கு அமைப்புக்காக இருக்கிறவங்கெல்லாம் என்ன பாடுபட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இது மாதிரி பல்வேறு இடத்தில் பல்வேறு அமைப்புகளில் விதியால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் பலர் இருக்கிறாங்க. அங்க விதியால அவங்க மகங்கள்லாம் வெளியூர், வெளிநாடு, வெளியிடத்துல கூட வாழலாம், எல்லாம் செய்யலாம். அனைத்துமே விதிக்குள் கட்டுப்படக்கூடியதை தவிர, விதி என்னன்னு சொல்வதுதான் ஜோதிட கலையை தவிர. ஒரு அதைத்தான் நான் எல்லாருக்கும் சொல்லி, ஒரு தடவை ஜாதகம் பாருங்க, உங்க விதி என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, நீங்க பாட்டுக்கு உங்க புழப்ப பார்க்க போயிருங்க. தனாதிபதி திசையை நடத்துறான், ஒருத்தருக்கு 2 ரூபாயா தனத்தை கொடுக்குறான், ஒருத்தருக்கு 2000 2000மா தனத்தை கொடுக்குறான், ஒருத்தருக்கு 20000 20000மா கொடுக்குறான், ஒருத்தருக்கு 2 லட்சம் 2 லட்சமா கொடுக்குறான், ஒருத்தருக்கு 20 லட்சம் 20 லட்சமா கொடுக்குறான், ஒருத்தருக்கு 2 கோடி 2 கோடியா கொடுக்குறான், ஒருத்தருக்கு 20 கோடி 20 கோடியா கொடுக்குறான், ஒருத்தருக்கு 200 கோடி 200 கோடியா கொடுக்குறான், ஒருத்தருக்கு 2000 கோடி 2000 கோடியா கொடுக்குறான், ஒருத்தருக்கு 20000 கோடி 20000 கோடியெல்லாம் இதே தனாதிபதி தான் கொடுப்பான். இந்த தனாதிபதி அங்கே போய் இருந்ததுனால, இங்கே போய் இருந்ததுனால அதெல்லாம் கிடையாது. இவருடைய அடிப்படை எங்கே நிற்கிறார், அந்த அடிப்படையில் இருந்து இவரை கூட்டிகிட்டு போகும், அதுதான் உண்மை. இங்கே பாருங்கள், இங்கே ஓடிக்கிட்டு இருக்க இந்த டிவி உங்களுக்கு போட்டு காமிக்கிறது என்னென்னா, பூராமே விதியின் வசத்தால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்சிடெண்ட்டுகளே தவிர மதியின் வசத்தால் எல்லாம் ஒன்றும் நடக்காது. விதியை வெல்வது எப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரோட்டில் வண்டி ஓட்டினா நடக்காதுங்க, அப்படியே கையை கட்டி உட்காந்துருக்கணும். டிரைவருக்கு நல்ல நேரமாக இருக்கணும், டிரைவர் நல்ல நல்ல ஜாதகமாக இருக்கணும், அவர் நம்மளை கொண்டு ஊரில் சேர்த்து விடுவார், இல்லாட்டினா நம்மளை பரலோகத்துக்கு அமுச்சு விட்டு போயிடுவார். அதனால் தயவு செய்து சொல்கிறேன் அன்பு நண்பர்களே, விதியை வெல்வதற்காக நான் ஜோதிடம் பார்த்தேன் என்று நீங்கள் கூறுவீர்களே, ஆனால் அது உங்களுடைய ஏமாளித்தனமாகத்தான் இருக்குமே தவிர சத்தியமாக ஜோதிடத்தனமாக அது இருக்கவே இருக்காது. அதை சொல்ல தெரியாத, அதாவது விதியை மாற்று வழி சிந்தனையை சொல்ல தெரியாத ஜோதிடர் ஒரு ஜோதிடரே இல்லை என்று கூறுவீர்களே, ஆனால் அது உங்களுடைய அறியாமையை தவிர ஜோதிடருடைய அறியாமை அல்ல. நல்ல சரியான ஒழுங்கான முறையான ஜோதிடர் விதி என்னவென்று சொல்லிட்டதோடு அவர் முடிச்சுக்குவாரே தவிர, மாற்று வழி சிந்தனையை சொல்கிறேன். தான் நேற்று கூட ஒரு பதிவு போட்டேன், தகடு மஞ்சச்சி தரேன்னு ஒருத்தர் 70000 கேட்கிறார். அதை விட இன்னும் கொடுமையெல்லாம் இருக்குது. ஹோமம் நடத்துகிறேன்னா அவத்தினா சண்டி ஹோமம் நடத்துகிறேன்னு சொல்லி 3 லட்சம் 2 லட்சம் கேட்டுக்கிட்டு வாங்கி வாயில் போட்டு போகிறவன்லாம் இருக்கான். கேட்டால் இவங்க ஏன்டா இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறீங்கன்னா, என்னங்க உலகத்தில் எத்தனையோ பேர் பண்ணுற தப்பெல்லாம் நீங்கள் கேட்டுங்க, கேட்க மாட்டேங்கிறீங்க, இதை நாங்கள் பண்ணால் மாத்திரம் கேட்குறீங்கன்னா, உண்மையிலேயே நான் அதை தான் சொல்லுவேன். உலகத்தில் நடக்கிறது என்னமோ நடந்துட்டு போகுது, நீ ஏன் பண்ணுற, உனக்கே இந்த வேலை, நீ ஏன் இந்த வேலை இல்லாத வேலையை சொல்கிற, அவனா ஏமாறணும்னு வர்றியா, நான் ஏமாத்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சால்ஜாப்பா சொல்றானே தவிர, நிச்சயமா அவங்க மனைவிகிட்டயோ அல்லது அவங்க குழந்தைகள்கிட்டயோ இவங்களுக்கு மரியாதை எல்லாம் இருக்க, அது வேணா நீங்க வேணா பாக்கலாம். ஏமாத்தி பைய சொல்றான். அதான் எனக்கு பொண்ணு கொடுக்குறப்ப கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு ஒரு சாதாரண ஒரு பூக்கடைக்கார் சொன்னார், பொய் சொல்லி திரியிற ஜோசியருக்கு எப்படி நாங்கள் பொண்ணை தருவோம்,
அப்ப அன்றைக்கே அவங்களுக்கு தெரியுது, இந்த ஜோசியர்கள் போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எனவே தயவு செய்து சொல்றேன், இந்த விதியை வெல்வது எப்படிங்கிற கூற்றெல்லாம் தயவு செய்து நீங்க உள்ள போகாதீங்க. விதியெல்லாம் வெல்ல முடியாது. சாதாரண மனிதனும் பெரிய மனிதனாவார், பெரிய மனிதனும் சாதாரண மனிதனாவார். அவையெல்லாம் அவரவருடைய ஜாதகத்தில் உள்ள அந்த கோள்களின் அந்த விதிகளின் அடிப்படையில் தான் நடக்கும். எத்தனை பேர் என்னென்ன வேணாலும் சொல்லட்டும், அவனால் விதியை வெல்ல முடியாது. அன்பு நண்பர்களே, இதுக்கு இன்னும் ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டுடன் இதை முடிக்கிறேன். நம்மளுடைய ட்ரெயின் சர்வீஸ் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய அந்த தொடர் வண்டி சர்வீஸ் சேவையில் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி, செகண்டு வந்து செக்யூரிட்டி, மூணாவது வந்து பஞ்சுவாலிட்டி, நாலாவது கிளீன்னஸ் அப்படின்வாங்க. ஏன் ஃபஸ்ட்டு சேஃப்டின்னா வேறு வழியே இல்லை, நமக்கு பாதுகாப்பு வேணும். அதே மாதிரி பாதுகாப்புக்கு உண்டான அமைப்புகளை நம்ம ஏற்படுத்திக்க வேணும். அதுக்கப்புறம்தான் அவங்க பஞ்சுவாலிட்டி. 8:20 வரும்னா 8:20 வராமல் கூட போயிடும், 8:50 வரும், 9 மணிக்கு வரும், 9:30 வரும், சில நாள் ஒரு நாள் தள்ளி கூட ட்ரெயின் வரும். ஆனால் கிளம்பும் போது மாத்திரம் ஒரு சிலவங்க ஒரு 5 நிமிஷம் டிஃப்ரெண்ட்டில் வேகமாக எடுத்துருவாங்க, எடுத்துகிட்டு கூட அங்கிட்டு தள்ளி நிப்பாட்டிடுவாங்க. அதில் பஞ்சுவாலிட்டியை காமிக்கிறது. ஆனால் வந்து சேர்றதுல எப்பவும் பஞ்சுவாலிட்டி கிடையாது, ஒன்று முந்தலாம் அல்லது பிந்தலாம் அல்லது சரியான நேரத்துக்கும் வரலாம். இதுதாங்க விதி. வண்டி எடுக்கும்போது இவர் கையில் இருக்கக்கூடிய மதி, வண்டி ஓட்டும் போது இவர் கையில் இருக்கக்கூடிய மதியால் ஓடாது, அது விதியும் சேர்ந்து தான் ஓடும். கடைசி முடிவை முடிக்கிறது விதியாகத்தான் இருக்குமே தவிர, மதியால் ஏற்படுத்திய 8:40 அடைந்து விடும் அப்படிங்கிற அந்த அமைப்புல எல்லாம் எல்லாமே வந்து சேராதுங்க. எனவே தயவு செய்து உங்களை நான் சொல்லிக்கிறேன், விதி என்பது இயற்கைக்கு கட்டுப்பட்டது. அந்த இயற்கையை கொண்டு செயல்படக்கூடிய கோள்கள் எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்புகளை கொடுக்குது என்பதற்காக நாம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பார்க்குறோம். இதில் வந்து நம்மளுடைய விதிக்கப்பட்ட விதி என்னன்னு தெரிஞ்சுட்டு அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டு அற்புதமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். அதுதான் நமக்கு உண்மையானதே தவிர, மாற்று வழி சிந்தனைக்கு போய் மேற்கொண்டும் நாம் தேவையற்ற துன்பங்களை தேடிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. விதியை வெல்வது எப்படி என்று ஒரு ஜோதிடர் கூறுவானேயானால், அவர் முழுக்க முழுக்க பொய்யரே பொய்யரே பொய்யரே. நன்றி நன்றி நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.